மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று ஒரு பை கால் வந்துச்சு, 42,993 பை பண்ணலான்னு. அது 4,300 க்ளோசிங் கொடுத்து இன்னைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். அப்படியே மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு. மார்க்கெட் கீழே இறங்குற 1 மினிட் ஆஃப் ட்ரேடிங்கில் 916 செல் கால் வருது. ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. செல் அட் 42,868. அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் லைன் தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட்க்குரிய அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ். மேலே இருக்கிறது ஸ்டாப்லாஸ் லைன். இந்த சார்ட்டை பற்றி சொல்லணும்னா, இது அமி புரோக்கன் ஒரு சார்ட்டு. அந்த சார்ட்டில் எங்களோட ஸ்ட்ராட்டஜியை டெக்னிக்கலாக ஒரு ஃபார்முலேட்டட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் தரும். இது எப்படி டெய்லி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம டெய்லி வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் கிடைக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு கால்ஸ் கிடைக்கும். எப்படின்னா, எங்கே என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் என்ன வச்சுக்கலாம், ஸ்டாப்லாஸ் என்னன்ற மாதிரி அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி டெய்லி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்க முடியும். அப்படித்தான் இன்றைக்கி நமக்கு அக்டோபர் 30th மண்டே மார்க்கெட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட் 916 செல் கால் வந்திருக்கு. 42,868 செல் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் டாரட் நமக்கு 100 பாயிண்ட் மேலே இருக்குது, 42,761. செகண்ட் டாரட் நமக்கு 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் 10 கேண்டிலில் 925 பார்த்தீங்கன்னா 90 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த 42,800 பிரேக் அவுட் பண்ணோன்னே அடுத்து கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா 9:30 நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 42,700 புட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். நமக்கு 253 வந்த கால் இப்போ 370 தாண்டி போயிட்டுருக்கு. 100 பாயிண்ட்டுக்கு மேலே போகுதுன்னு ஷாக் ஆக வேணாம். ஏன்னா மீன்வைல் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டாரட்லாம் ரீச் ஆயிருச்சு. அதனால தான் நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இத்தனைக்கும் நம்ம 42,700 அப்படின்னு பார்க்குறது நமக்கு ஒரு அவுட் ஆஃப் த மணி மாதிரி தான். ஏன்னா நமக்கு புட் ஆப்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா 42,700 நமக்கு 800 வந்த கால்ன்றனால 700 அவுட் ஆஃப் த மணியில் இருக்குது. 253 வந்தது 375 பிரேக் அவுட் ஆயிருக்கு. டேரெக்டாக ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம், இல்லை ஃபியூச்சரை பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும் தான். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.